ஹே கைஸ், நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எம்ஐ 10i ஸ்மார்ட் போன் வந்து இருக்கு. சோ இதுக்கு ஒரு 4820 mAh பேட்டரி வந்து இருக்கு, அது இல்லாம ஒரு 33W சார்ஜிங்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஐ 10i ஓட ரியல் லைஃப் பேட்டரி டெஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி டெஸ்ட் வந்து பார்க்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சார்ஜிங் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட எம்ஐ 10i 4% பேட்டரி மட்டும்தான் இப்போ வந்து நம்மளுக்கு ரிமைனிங்காக இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து பாக்ஸில் கொடுத்த 33W சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து சார்ஜிங் ரேப்பிட்லி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 15 minutes ஒரு தடவை வந்து நம்ம சார்ஜிங் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 15 minutes வந்துருச்சு. ஸோ 15 minutes கழிச்சு எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% வந்து நமக்கு சார்ஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 30 minutes கழிச்சு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 32 minutes வந்து இருக்கு. ஸோ 32 minutes நமக்கு கரெக்டாக 79% வந்து சார்ஜ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 45 minute மார்க்கில் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு 45 minutes வந்து இருக்கு. ஸோ 45 minutes 95% வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஆயிருச்சு. பார்ப்போம் 100% எவ்வளோ நேரத்தில் வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்து டைம் 55 minutes வந்து இருக்கு. ஸோ 55 minutes 100% வந்து நமக்கு சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ எம்ஐ 10i வந்து பாக்ஸில் கொடுத்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா 0 to 100% வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 55 minutes வந்து சார்ஜ் வந்து பண்ணிட முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு 4820 mAh பேட்டரி இருந்தால் கூட 33W சார்ஜர் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 55 minutes 0 to 100% வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ சார்ஜிங் பண்ணும்போது ஃபோனில் வந்து எந்த விதமான ஹீட்டிங்கும் இல்லை. ஸோ சார்ஜிங் ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகுது. ஆப்வியஸ்லி ரியல்மி 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 65W சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 65W சார்ஜர் வந்து நமக்கு 30 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆகும். அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வந்து சார்ஜ் ஆகலைன்னா கூட 33W வந்து ஒரு டீசென்ட்டான ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களோட எம்ஐ 10i வந்து நம்மளுக்கு 55 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங்கில் எந்த விதமான ஒரு குறையும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் லைஃப் பேட்டரி டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 2:48 PM. ஆமாங்க, நம்மளுக்கு வந்து மத்தியானம் 2:50 வந்து ஆக போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பேட்டரி வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 hour யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 3:49 PM. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 3:50 வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2:50 வந்து இந்த பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வந்து ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ரிமைனிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86% வந்து பேட்டரி பர்சன்டேஜ் ரிமைனிங்காக இருக்குது. அதே சமயத்தில் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 minutes ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு 1 hour நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour ரொம்ப ஒரு பேசிக்கான யூஸ் தாங்க. ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் யூடியூப்பும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 15 minutes வந்து ஒரு ஃபோனும் வந்து நான் பேசியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த 1 hour வந்து பண்ணேன். ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 55 minutes வந்துருக்கு. அதே சமயத்தில் 86% ஆஃப் பேட்டரி வந்து நமக்கு ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? 6:59 PM.
ஆமாங்க, ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 7 மணி அந்த போகுது. ஸோ நம்ம கடைசியாக செக் பண்ணது இப்போ வந்து நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வந்தாச்சு. இன்னும் நமக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ரிமைனிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஹவர்ஸ் 41 மினிட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த 3 ஹவர்ஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போயே சொன்ன மாதிரி நான் வந்து 3 ஹவர்ஸாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வைஃபை வந்து ஆனில் தான் இருந்துச்சு, ஃபுல் பிரைட்னஸில் இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக 3 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து இன்னும் 41% ஆஃப் பேட்டரி வந்து ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் வந்து ஒரு கேமிங் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? 10:15 PM. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 10:15 வந்து ஆயிடுச்சு நைட்டில் வந்து. இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து 2% பேட்டரி மட்டும் ரிமைனிங்காக இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஹவர் 1 மினிட் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பேட்டரி ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து ஒரு 4820 mAh பேட்டரி வந்து இருக்குது, ப்ளஸ் நமக்கு வந்து 33 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 33 வாட் சார்ஜிங்கை பற்றி ஃபஸ்ட்டே பார்த்தோம், சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஷாமிக்கு அதுக்கு பெரிய தம்ஸ்அப். இதுல வந்து நமக்கு 4820 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஹவர் ஸ்க்ரீன் ஆன் டைம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து 2:50 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு 10:15 வந்து ராத்திரி ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் நமக்கு வந்து கரெக்டாக 6 ஹவர்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது செம ஸ்க்ரீன் ஆன் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த கெப்பாசிட்டி பேட்டரிக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 ஹவர்ஸ் ஆகுது எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து வெறும் 6 ஹவர்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா, இது வந்து 120Hz டிஸ்பிளே வந்து இருக்கு. ஸோ நான் டிஸ்பிளே வந்து எப்பவுமே ஃபுல் பிரைட்னஸில் இன்டர்நெட் ஆனில் தான் வந்து வச்சிருந்தேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 120Hz தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 750G 5G வந்து ஒரு புதிய சிப்செட். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 6 ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு ஓகேவான பேட்டரி டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி மிருகத்தனமான ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி இல்லாட்டி ஒரு 7.5 மணிக்கே இந்த ஃபோன் வந்து காலி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து அந்த 33 வாட் சார்ஜர் வச்சுன்னு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லைட் யூஸராக இருந்தால் நைட் வந்து இந்த மாதிரி ஒரு 10 மணி 11 மணி இருக்கும் பொழைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸலண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகேஷான பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஷாமி வந்து வர அப்டேட்ஸில் அது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணணும் மறக்காமல். நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. America, 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 America,